தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்கா போர் நடைபெற்றால் யார் வெற்றி பெறுவார்கள் சர்வதேச அரசியல் விவகார ஆய்வுக்காக உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் இராணுவ ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்களை அடியொற்றிய பதிவு இன்று ஈரானினுடைய அதி உயர் படைத் தலைவராகவும் ஈரானினுடைய மதத்தலைவர் அயதுல்லா அலி கமனி அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த நாட்டின் முக்கியமானவருமாக சொலைமானி அவர்களுடைய இறுதி கிரியைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன ஈரான் நாட்டில் வரலாறு காணாத பெருந்தொகையான மக்கள் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்விற்கு கூடியிருக்கின்றார்கள் அதை மில்லியன் மில்லியன் என்று வர்ணிக்கின்றார்கள் ஏறத்தாழ அந்த நாட்டின் பெருந்தொகையான மக்கள் வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள் இதன் மூலமாக ஈரானுக்கு கிடைத்திருக்கின்ற லாபம் என்ன சொலைமானி என்கின்ற ஒருவருடைய மரணம் பிளவுபட்டு கிடந்த ஈரான் என்கின்ற நாட்டினுடைய மக்களை ஒரு மரணத்தின் மூலமாக ஒன்றாக இணைத்திருக்கின்றது என்பது ஈரானுக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது வெட்டி என்பதும் சொலைமானி அவர்களினுடைய மரணம் ஏற்படுத்தி இருக்கின்ற வெற்றி என்றும் இப்பொழுது ஈரானில் நிற்கின்ற டென்மார்க் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் ஈரானில் பலவிதமான குழுக்கள் இருக்கின்றன முதலாவதாக ஈரானை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று கருதுகின்ற அமெரிக்க ஆதரவு குழு அமெரிக்காவிற்கு நேரடியாக எதிரான குழு ஈரானினுடைய சர்வாதிகார ஆட்சியாலும் இரகசியமாக தூக்கில் போடுகின்ற நயவஞ்சக தனத்தினாலும் பாதிக்கப்பட்டு அந்த அரசுக்கு எதிராக இருக்கின்ற மக்கள் குழுவினர் ஈரானில் இருக்கின்ற மத சர்வாதிகார ஆட்சி காரணமாக அதிகாரம் இழந்த பெண்களினுடைய சுதந்திர வேட்கையால் ஏற்பட்ட எதிர்ப்பு என்று பல பிளவுபட்ட பிரிவுகள் அங்கே இருந்தன மேலும் ஈரானினுடைய கொல்லப்பட்ட ராணுவ ஜெனரல் சொலைமானி அவர்கள் ஈரானில் சமீபத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களிலே ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை மரணமடைவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதனால் அவர்களுடைய குடும்பங்களும் இதில் பிளவுபட்டு நின்றன ஆனாலும் கூட இந்த மரணமானது ஈரானின் பிளவுபட்ட சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி அந்த ஈரானிய தேசியத்தை ஒரு குடை கீழாக அமெரிக்காவிற்கு எதிராக கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கின்றது என்ற பொருள்பட அவர்கள் கருத்துரைக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ஈரானுக்கு வேண்டியது எது என்றால் இறுதி அஞ்சலி நிகழ்விலே பேசிய கொல்லப்பட்ட சொலைமானி அவர்களினுடைய மகள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் கறுப்பான காலம் என்று கூறியதோடு தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக கேட்டிருக்கின்றார் அவருடைய கேள்வியும் அவருடைய வேண்டுதலும் ஈரானிய அரசுக்கான வேண்டுதலாக இருக்கின்றது எனவே ஈரான் சர்வதேச அழுத்தங்கள் இருந்தாலும் கூட தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா மீது நடத்தி பழி தீர்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் போர் புரிந்தால் என்ன ஆகும் இது குறித்த இராணுவ மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன ஈரானை பொறுத்தவரையிலே அந்த நாட்டினுடைய படை அணிதான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பாகும் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் காலாட் படைகள் இருக்கின்றன இதில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தரைப்படை இராணுவம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஈரானினுடைய ரெவலியூஷனரி கார்ட் படை பிரிவினராக இருக்கின்றார்கள் இதை தவிர குவாட்ஸ் படை அணி என்று ஒன்று இருக்கின்றது அதில் ஐயாயிரம் பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் சிறப்பு தாக்குதலுக்கு உரியவர்கள் மேலும் பாசி அணி என்று ஒன்று இருக்கின்றது இது ஈரானினுடைய மதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது மதத்துக்கு எதிரானவர்களை கருவறப்பது இவர்களுடைய வேலை இவ்வாறாக நன்கு பயிட்டப்பட்ட ஒரு இராணுவ அணி தரைப்படை அணி மிகப்பெரிய நிலத்தில் நிற்கின்றது இது ஈரானினுடைய மிகப்பெரிய பலம் ஈரானுக்குள் தரைப்படைகளை இறக்குவது என்பது ஈரானை வெற்றி கொள்வதற்கு கடினமான ஒன்றாகவே அமையும் மற்றபடி ஈரானிடம் முப்பது டிஓஆர் எம் ஒன் ஏவுகணைகள் இருக்கின்றன இவை அமெரிக்காவை தொடக்கூடிய அளவிற்கான பலம் கொண்டவையாக இருக்கின்றன அமெரிக்க இலக்குகளை ஆகையால் ஈரான் இவற்றை பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கும் இவற்றோடு ஈரானுக்கு ட்ரோன் விமானங்களும் இணைந்தபடி இருக்கின்றது கடற்படை கப்பல்கள் போருக்காக நூறு கடற்படை கப்பல்கள் ஈரானிடம் இருக்கின்றது முன்னூற்றி முப்பது போர் விமானங்கள் இருக்கின்றன போருக்காக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது டாங்கிகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன இவற்றில் நானூறு டாங்கிகள் ரஷ்யாவினுடைய டி எழுபத்தி ரெண்டு அதே வேலை டி தொண்ணூறு என்கின்ற அதிநவீன டாங்கியையும் ரஷ்யாவிடம் இருந்து ஈரான் வாங்கி இருக்கின்றது ஆனால் ஈரானிடம் எஸ் நானூறு என்கின்ற அதி விசேட ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு இல்லை ஆனால் எஸ் முன்னூறு ஐந்து கட்டமைப்புகள் ஈரானிடம் இருக்கின்றது அதை ஈரான் இன்னமும் பாவிக்கவில்லை மேலும் ஈரானினுடைய ஜா மன்னருடைய காலத்திலே எஃப் நான்கு எஃப் ஐந்து போன்ற அமெரிக்காவினுடைய பழைய எஃப் இரக விமானங்களும் ஈரானிடம் இருக்கின்றது மேலும் ஈரானினுடைய விமானங்களிலே மிக் இருபத்தி ஒன்பது எஸ் ஜூ இருபத்தி நான்கு என்கின்ற ரஷ்ய விமானங்கள் பெருமளவில் இருக்கின்றன இவ்வாறாக ஈரானினுடைய இராணுவ கட்டமைவானது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அமெரிக்கா ஈரானுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய ராணுவ பலசாலியாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அமெரிக்காவுடன் இருக்கின்ற டேங்கிகள் இரண்டாயிரத்தி எண்ணூறு பத்து விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன அறுபத்தி எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன மூவாயிரத்தி ஐநூறு போர் விமானங்கள் இருக்கின்றன அதில் முப்பத்தி ஐந்து என்று எவ்வாறு தாக்குமென்றே தெரியாத அதிசயமான விமானங்கள் இருக்கின்றன எனவேதான் இந்த போர்க்களத்திலே அமெரிக்காவினுடைய படை பலம் கூடியதாக இருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் மதிப்பீடு செய்கின்றார் இருவரையும் திராஸில் போட்டால் ஈரான் எவ்வாறான நடவடிக்கையை எடுக்கும் என்றால் அமெரிக்கா எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஈரான் குறிவைக்கும் இப்பொழுது அமெரிக்கா பலவீனமாக இருக்கின்ற இடம் ஈரானின் அருகில் அமைந்திருக்கின்ற கோர்முஸ் என்கின்ற நீரிணை பாரசீக கூடா பகுதியில் இதன் வழியாகத்தான் உலகத்தின் நாற்பது வீதமான கப்பல் போக்குவரத்து ஓயில் ஏற்றுமதி நடைபெற்று இந்த இடத்தில் இருந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வெற்றி பெற முடியாத காரணம் ஏனென்றால் எல்லா கப்பல்களையும் அமெரிக்கா பாதுகாக்க முடியாது இவ்வாறு வரும் கப்பல்கள் மீது ஈரானினுடைய ஏவுகணைகள் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அமெரிக்கா அந்த இடத்தில் தோல்வியடைய நேரிடும் இது ஒரு பல இடமாக இருக்கின்றது அடுத்தது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாகிய இஸ்ரேல் சவுதி அரேபியா இதில் சவுதி அரேபியா அவர்களுக்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கின்றது அரபு எமிரேட்ஸும் வாய்ப்பாக இருக்கின்றது எனவே பலகீனமான அமெரிக்காவினுடைய நட்பு நாடு ஒன்றின் மீது அவர்கள் மிக மோசமான தாக்குதலை நடத்தக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதன் மூலமாக அமெரிக்காவை அந்த இடத்திற்குள் இழுத்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஈரான் எதை தெரிவு செய்ய போகின்றது என்ற பொழுது இன்று இப்பொழுது ஈரான் எதையும் செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை ஆனால் ஈரானிடம் பல பயங்கரவாத குழுக்கள் ஹிஸ்புல்லா குழுக்கள் போல சிறு சிறு குழுக்கள் இருக்கின்றன அந்த குழுக்களை வைத்து ஈரான் அமெரிக்காவினுடைய விருப்பு இலக்குகள் பலவற்றை தாக்கத் தொடங்கும் என்று அவர் கூறுகின்றார் உதாரணமாக நுழம்புகள் கடித்தது போல அந்த கடிகள் பல பல இடங்களில் நடைபெற்று கொண்டே இருக்க போகின்றது என்பதே தற்போதைக்கு ஈரானிடம் இருக்கின்ற வளம் என்று நிபுணர்கள் மதிப்பீடு செய்கின்றார்கள் ஆகவேதான் இந்த விவகாரம் அடுத்த கட்டம் எவ்வாறு போகின்றது என்பதை ஈரானினுடைய அடுத்த நடவடிக்கையை பொறுத்தே அவதானிக்க வேண்டும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் தன்னுடைய நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய வளங்களை பாதுகாப்பதற்குமான அதிரடி நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்க தொடங்கிவிட்டது இவ்வாறான ஒரு முருகல் நிலையில் நேட்டோ நாடுகளும் சற்று முன்னர் கூட்டம் வைத்து அந்த மாநாட்டிலே நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டால்டன்வியா அவர்கள் கூறுகின்ற பொழுது ஈராக்கில் தமது படைப்பிரிவினர் பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அவர் அமெரிக்காவினுடைய தாக்குதலை வரவேற்று பேசாவிட்டாலும் கூட ஒரே ஒரு விடயத்தில் அவர் அமெரிக்காவுடன் உடன்பாடு காணுகின்றார் ஈரான் ஒரு அணுகுண்டை உருவாக்க முடியாது அதற்கு நேட்டோ அனுமதிக்காது இதுதான் நேட்டோவினுடைய குரலாக இருக்கின்றது இந்த நேரத்திலே ஈராக் நாடு அமெரிக்காவை வெளியேற சொல்லி சொன்னதே அதனுடைய நடவடிக்கை என்ன என்ற பொழுது அமெரிக்காவின் அம்பாசிடருடன் பிரதமர் பேசிய பின்னதாக ஈராக்கில் இருந்து அமெரிக்கா எப்படி வெளியேறுவது என்பதை பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் நாளை முடிந்தால் இதனுடைய நிலைமை எவ்வாறு மாற்றமடையும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நிலைமை சூடாகவும் எங்கு எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத அளவுக்கும் இருப்பதே நிதர்சனமாக இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன சூடான செய்திகள் இது ஈரான் அமெரிக்கா இடையே போர் வருமா என்பதற்கான சர்வதேச அரசியல் விவகார ராஜதந்திர பார்வைக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகள்